ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது எல்லாமே இழுப்பறியாகவே நடக்கிறது மற்றவர்களுக்கு சுலபமாக கிடைப்பது கூட எனக்கு மட்டும் ஏன் போராடினால்தான் கிடைக்கிறது என சலித்து கொள்ளும் என் இனிய பக்தனே நீ என் சிறப்பு குழந்தை காலம் காலமறிந்து தேவையறிந்து நான் உனக்கு தருவேன் அது நீ கேட்டதை விட சிறப்பானதாக இருக்கும் நான் உனக்கு கொடுத்த இரண்டு பொக்கிசங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் என் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலனுக்காக வழிகளோடு நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகிறது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் சாய் சாய்தேவா விடமாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு உன் சாய் தேவா நான் இருப்பேன் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படும்படியாகவோ பேசாமல் பொறுமையோடு அமைதியாக இருந்தாய் உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வரும் மகனே மகளே நீ கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்கள் உன்னுடனே இருந்து உன் சாய் தேவான் நான் உன்னை காப்பேன் நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை அல்லவா கடவுள் உன்னை கவனித்துக் கொள்வார் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்தோடு உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் நீ செல்ல நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை என் செல்வமே அவரவருக்கு உரிய வினை பயன் அவர்களையே போய் சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நீ அசை போடுகிறாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தை பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாயல்லவா வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என் செல்வமே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் சா இருக்க பயமேன்